நபர்கள் ஒரு ஆதாயத்துக்காக இதை வந்து மூணார்ல இனம் மதம் மொழி என்ற வேறுபாடு வைத்துக் கொண்டு தமிழ் மக்கள் என்பதை பிரிவினை உண்டாக்கி கொண்டு வர்றது இது நல்லதில்லை. நான் யாரை பற்றி சொல்றேன்னா உங்களுக்கு தெரியும், திருமதி கோமதி. நேற்றைய தினம் மந்திரி வந்த பொழுது மூணார் மக்களுக்கு ஆக நான் போராடுறேன், மந்திரி வண்டியை மறிக்க போறேன்னு ரோட்ல உட்காந்து ஒரு தமிழ் பெண்ணை 5 வருடமா நான் போராடிக்கிட்டு இருக்கேன், தொழிலாளிகளுக்கு இடமும் பூமியும் வேணும், பூமியும் வீடும் வேணும் நான் போராடுறேன்னு சொல்றாங்க. இந்த 5 வருடமா அவங்க பிளாக் பஞ்சாயத்து மெம்பரா இருந்து அவங்க எங்க போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இந்த 5 வருடத்திற்குள்ள தொழிலாளிகளுக்கு இடமும் வீடும் கொடுத்துருக்காங்க, குட்டியார் வெளியில கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை கோமதி மறந்துட்டு அந்த சம்பவத்துல அவங்க பேசினாங்க. பின்ன மூணார்ல வாழ்ற மக்களுக்கு எல்லாம் கொடுமையும் அநீதியும் நடக்கிறதுன்னு சொல்றதுல வன்மையாக கண்டிக்கக்கூடியது, அந்த விதத்தை நாங்க கொடுமையை அனுபவிக்கல. இங்கு உள்ள தமிழ் மக்கள் எல்லாருமே காலத்தின் கோலங்களாக நாங்கள் அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்கள் கூடவே நன்மையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நான் இங்க குறிப்பிடுகிறேன். அது மட்டுமல்ல, காலகாலமா இருக்கிற ட்ரேட் யூனியன்கள் தொழிலாளிகளுக்காக இப்பொழுதும் உறுதுணையாக இருக்கிறது என்பதை இங்குள்ள எல்லா தொழிலாளியும் உணர்ந்த ஒன்று. பின்ன இப்படி ஒரு விபத்து நடக்கும்போது கட்சி வேறுபாடின்றி ஜாதி மத எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லா மக்களும் ஒண்ணு போல எங்க வீட்டுல உள்ள பிள்ளைகளை போய் காப்பாத்த ஓடுனாங்க, அதெல்லாம் மறந்துட்டு அவங்க மனசுல எல்லா விஷத்தை விதைக்கிற மாதிரி கோமதி பேசினதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. கோமதி இனியும் இந்த மாதிரி நடவடிக்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்பொழுதாவது வந்து விளம்பரத்துக்காக விளம்பரம் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. ஒரு பெண்ணாக இருந்து நான் சொல்கிறேன், கோமதிக்கு இப்படி ஒரு விளம்பரம் தேவையில்லை. காரணம், இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்பட்டது, பெண்ணுரிமைன்னு சொல்றாங்க, பெண்ணுரிமையில இருக்கிறாங்களான்னு அவங்க சிந்திச்சு பார்க்கணும். பெண்ணுரிமை உள்ள பல தொழில்களும் இருக்காங்க, இப்பயும் அவங்க பிரவர்த்திச்சுட்டு இருக்காங்க, நல்ல வழியில தான் இருக்காங்க. கோமதி சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல. குட்டிகளோட எல்லா காரியங்களுக்கும் ஆயிட்டு அவர் ஏற்றெடுத்தாங்க. கோமதி எந்த கொடுத்தோ ஆ ஜனங்களுக்கு எந்த கொடுத்தோ கோமதியினை கொண்டு 1 ரூபாய் கொடுத்து சகாய்க்கான ஒரு நிலபாடு கோமதிக்கு உண்டோ? இல்லல்லோ. പിന്നെ എന്തിനാണ് നമ്മൾ ഇങ്ങനെ നമ്മളെ കൊണ്ട് കൊടുത്ത് സഹായിക്കാൻ പറ്റില്ല, അവരുടെ ദുഃഖത്തിൽ പങ്കുചേരണം. ഗോമതി കളിക്കുന്നത് നാടകമാണ്. ഈ മാധ്യമങ്ങളോട് എനിക്കൊന്ന് പറയാനുള്ളത്, ദൈവം ചെയ്ത് ഞങ്ങളെ അപമാനിക്കല്ലേ. പെമ്പിളം ഉരുമ നേതാവ് ഗോമതി എന്ന് ആരും പറയരുതേ, എടുത്ത് പറയരുതെന്ന് ഞങ്ങൾക്ക് പറയാനുള്ളൂ. കാരണം എന്താണെന്ന് വെച്ചാൽ, ഗോമതി പെമ്പിളം ഉരുമയല്ല. ഗോമതി ഇഷ്ടമുള്ള ആളുടെ പാർട്ടിയുടെ കൂടെ പോകും, ഇഷ്ടമുള്ളത് പോലെ അപ്പപ്പോ സമയം കണ്ട് സംസാരിക്കും. ഗോമതി അല്ല ഞങ്ങൾ പറയണം. അതായത് ഞാൻ രാജേശ്വരി ഞങ്ങളുടെ കമ്മിറ്റിയിലുള്ളവർ പറയണം പെമ്പിളവരുമെന്ന്, ഗോമതിയല്ല. ഗോമതിയുടെ പുറകിൽ പോയി വെറുതെ സമയം കളയാതെ ഈ മരിച്ച ആത്മാക്കൾക്ക് വേണ്ടി ഈ മണ്ണിന്റെ അടിയിൽ കിടക്കുന്ന ആളുകളെ എടുത്ത്
അവരെ അടക്കം ചെയ്യാനുള്ള പരിപാടി നിങ്ങൾ ചെയ്യണം. വെറുതെ അവളുടെ പുറകെ പോയി സമയം കളയരുത് എന്ന് മാത്രമേ എനിക്ക് മീഡിയക്കാരോട് പറയാനുള്ളൂ. പിന്നെ രണ്ടാമത്, കഴിഞ്ഞ വർഷം, കഴിഞ്ഞതിന്റെ മുമ്പത്തെ വർഷം പ്രളയം ഉണ്ടായി. ഗോമതി വണ്ടി വണ്ടിയായിട്ട് സാധനങ്ങൾ വാട്സപ്പ് വഴി അയച്ച് വണ്ടി വണ്ടിയായിട്ട് സാധനങ്ങൾ വന്നു. ഈ സാധനങ്ങളെല്ലാം വെറും തുണി മാത്രം ആൾക്കാർക്ക് കൊടുത്തിട്ട് അരി ലോഡ് ലോഡായിട്ട് വിറ്റ് കാശാക്കി. ഈ ഗോമതി 5 വർഷം ബ്ലോക്കിലുണ്ടായിരുന്നല്ലോ. ഞങ്ങളെ കളിപ്പിച്ച് ബ്ലോക്കിൽ കയറി ഇവള് ജയിച്ചു. ഇവള് ഇതിനുള്ള ഐഡിയക്കാണ് ഞങ്ങളുടെ കൂടെ ഈ സമരത്തിന് വന്നതെന്നുള്ളത് ഞങ്ങൾക്ക് ഒരു പിടിപാടും ഇല്ല. പക്ഷെ ഇവള് വന്നു ജയിച്ചു. 5 വർഷം ഇവക്കടെ കയ്യിലുണ്ടായിരുന്നല്ലോ. ഇവൾ ആർക്ക് എന്ത് ചെയ്തു? ഈ 5 വർഷം ഗോമതി ബ്ലോക്ക് മെമ്പറായിട്ട് ഒരു ജനങ്ങൾക്ക് പോലും, ഒരു പാവപ്പെട്ടവർക്ക് പോലും ആർക്കെങ്കിലും എന്തെങ്കിലും ചെയ്തതായിട്ട് ഏതെങ്കിലും ഒരു മീഡിയ പറയട്ടെ, അല്ലെങ്കിൽ എവിടെങ്കിലും ആരെങ്കിലും എനിക്ക് ഇന്നത് ഗോമതി തന്നതാണെന്ന് പറയട്ടെ. ലോഡ് ലോഡായിട്ട് അരി വന്നു, സാധനങ്ങൾ വന്നു, എല്ലാം വിറ്റ് കാശാക്കി. ജനങ്ങൾക്ക് കൊടുക്കാൻ വേണ്ടിയിട്ടല്ല, വിറ്റ് കാശാക്കാൻ വേണ്ടി. അപ്പോ ഈ പ്രാവശ്യവും ഇങ്ങനെ പറഞ്ഞ് കരഞ്ഞ് റോട്ടിൽ കിടന്ന് കരഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ആരെങ്കിലും പാവങ്ങൾക്ക് വേണ്ടി സഹായിക്കാൻ ഗോമതിയുടെ കയ്യിലേക്ക് കൊടുത്താൽ ഈ